சிக்கனை நல்லா கழுவி, மூணு கழுவு கழுவி, மஞ்சப்பொடி போட்டு கழுவி எடுத்து வச்சாச்சு. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இதில் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கிடுவோம். தயிர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிடுவோம். காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்துக்கிடுவோம். 1/2 கிலோ சிக்கன் வந்து ஒவ்வொரு ஸ்பூன் வந்து சிக்கன் பொடி கொஞ்சம் ஒன்று எடுத்துக்கிடுவோம். 1 ஸ்பூன் எடுத்துக்கிடுவோம். வந்து சிக்கன் அரைக்க எடுத்துருக்கேன். 1/4 ஸ்பூன் வந்து சால்ட் எடுத்துருக்கேன். சிக்கன் பொடியில் சால்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன். நம்ம நல்லா பிரட்டி விட்டு அப்புறம் தேவையான போட்டுக்கிறோம். 1 ஸ்பூன் வந்து காண்டார் மாவு போட்டுக்குவோம். அப்போ தான் அது வந்து எண்ணெயில் ஒட்டாமல் இருக்கும். காரம் பத்தாதனால மறுபடியும் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்கேன். இதை நல்லா பெசரி ஃப்ரிட்ஜில் வந்து 1 ஹவர் வச்சுருவோம். அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்தீங்கன்னா சிக்கன் சூப்பராக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருக்கும். கட்டியை கை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ அது எண்ணெய் காஞ்சோடனே அதை போட்டு எடுத்துருக்கு. அது எந்த கலருமே கேட்கல. சிக்கன் பொடியில் உள்ள கலரும் மிளகாய் தூளுடைய கலருங்க. கலர்ஃபுல்லான சிக்கன் சூப் ரெடியாச்சு. ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் சூப். நீங்கள் செஞ்சு பாருங்கள்.